நம்ம எல்லோருமே அவ்வளோ எதிர்பார்த்து கற்றுட்டு இருந்த வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாஸ்டன் போஸ்டர் கண்டிப்பாக திரு அஜித் சாரோட 50th பர்த்டே ட்ரேட்டாக மே 1st ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனால் மறுபடியும் கொரோனா பரவல் காரணமாக பூனிக்கு போகிறவர்கள் தேதியை குறிப்பிடாமல் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாஸ்டன் போஸ்டர் ரிலீஸை தள்ளி வச்சிருக்காரு. இதனால் ஒட்டுமொத்த திரு அஜித் ரசிகர்களும் வலிமை டீம் மீது செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த நிலையில் திரு அஜித் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக வலிமை படத்திலிருந்து பல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுகள் இப்போ விலகியிருக்கு. அதிலும் வலிமை படத்தில் வரும் சாங்ஸ் குறித்து சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இப்போ விலகியிருக்கு. இதை பற்றி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். குறிப்பாக வலிமை படத்தில் திரு அஜித் சார் இந்திய சினிமாவையும் மிரட்டும் விதமாக போலீஸ் அதிகாரி தான் நடிக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லோருத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனாலும் வலிமை படத்தில் அண்ணன் தங்கை அம்மா மகன் சென்டிமெண்ட் விஷயங்களும் கொஞ்சம் தூக்கலாக இருக்காம். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் விசாசம் படத்தையும் மிஞ்சிற அளவுக்கு மனசை உருக வைக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட் காட்சிகள் வலிமை படத்தில் அதிகமாக இருக்காம். வலிமை படம் முழுக்க முழுக்க மிரட்டலான சண்டை காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்காம். படத்தோட முதல் பாதியில் 5 சண்டை காட்சிகள், ரெண்டாம் பாதியில் 3 சண்டை காட்சிகள்னு வலிமை படத்தில் மொத்தமாக 8 சண்டை காட்சிகள் இருக்காம். மேலும் வலிமை படத்தில் வரும் அனைத்து சண்டை காட்சிகளையும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வலிமை டீம் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். திரு அஜித் சாரும் எக்ஸான் காட்சிகளில் பட்டையை கிளப்பியிருக்காராம். தன்னோட ரசிகர்களுக்காக எந்த ஒரு உடுப்பும் போடாமல் தன்னோட உயிரிய பணையை வச்சு அனைத்து ரிஸ்கான சண்டை காட்சிகள்லையும் திரு அஜித் சாரை நடிச்சிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வலிமை படத்தில் வரும் 8 சண்டை காட்சிகளில் 2 சண்டை காட்சிகளை படமாக்கும் போது திரு அஜித் சார் கடிபட்டு ரத்த காயமே ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. யுவன் சங்கர் ராஜா இசையில் வலிமை படத்தில் 4 பாடல்கள் அற்புதமாக வந்திருக்காம். விசேஷம் படத்தில் வரும் கண்ணான கண்ணை பாடலோட சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் தடலடி பாடல்களை தவிர்த்து மெலடி பாடல்களை ரசிக்க தொடங்கிட்டாராம் திரு அஜித் சார். அந்த வகையில் வலிமை படத்தில் வர இருக்கும் 4 பாடல்களில் 3 பாடல்கள் மெலடி சாங் தானாம். ஒரே ஒரு சாங் மட்டும்தான் குத்து சாங்காம். அந்த சாங்கானது திரு அஜித் சாரோட ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் வலிமை படத்தில் வரும் திரு அஜித் சாரோட மிரள வைக்கும் பைக் சேசிங் காட்சிகள் தான் வலிமை படத்தோட ஹைலைட்டாம். அந்த காட்சிகளை வச்சு வலிமை படத்துக்கான ட்ரெய்லரையும் வலிமை டீம் உருவாக்கியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்த திரு அஜித் சார் இந்த சஸ்பென்ஸை உடைக்க வேண்டாம், அந்த காட்சிகளை ட்ரெய்லர்லேருந்து தூக்கிடுங்க அப்படின்னு திரு அஜித் சார் சொல்லியிருக்காரு. அதனால் மீண்டும் வலிமை படத்தோட டீசர் ட்ரெய்லரை வலிமை டீம் உருவாக்கி வந்துட்டுருக்காங்களாம். வலிமை படத்தில் இன்னும் ஒரு வாரம் ஷூட்டிங் மட்டும்தான் பாக்கி இருக்குது. முடித்த வரைக்கும் டப்பிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வலிமை டீமை உற்சாகமாக்கி திரு அஜித் சார் எடுத்த வரைக்கும் டப்பிங் வேலைகளை பக்காவாக முடித்து கொடுத்துருக்காரு. அதிகாலையில் 3 மணிக்கே திரு அஜித் சார் டப்பிங் பேச வருவாராம். தொடர்ந்து மதியம் வரைக்கும் திரு அஜித் சார் டப்பிங் பேசுவாராம். இதை ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க வியந்து பார்த்துருக்காங்க. அடுத்ததான் வலிமை படப்பிடிப்பின் போது திரு அஜித் சார் யோகி பப்புவிடம் முன்பு இருந்ததை விட இப்போ ரொம்பவும் பாசமாகிட்டாராம். யோகி பப்பு தன் ஆரம்பகால சிரமங்களை சொல்ல திரு அஜித் சாரும் மனமுருகி கேட்டிருக்காரு. மேலும் சினிமா வாழ்க்கையில் தன்னோட போராட்டங்களையும் திரு அஜித் சார் யோகி பப்புவிடம் சொல்லி அவருக்கு நம்பிக்கையூட்டியிருக்காரு. இனிமே திரு அஜித் சார் நடிப்பில் வழியாகும் அடுத்தடுத்த படங்கள்லையும் திரு அஜித் சார் யோகி பப்பு கூட்டணி தொடரும்னு சொல்கிறாங்க. நேர்கொண்ட பார்வை, வலிமை இந்த 2 படங்களுக்கும் சேர்த்து தான் திரு அஜித் சாருக்கு சம்பளம் பேசப்பட்டிருக்கு. வலிமை படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் போதே போனிக்கு போகிறவர்கள் திரு அஜித் சாருக்கு முழு சம்பளத்தையும் செட்டில் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் 3வது படத்திலையும் இணையலாமா அப்படின்னு போனிக்கு போகிறவர்கள் திரு அஜித் சாரிடம் கேட்க திரு அஜித் சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. மேலும் திரு அஜித் சாரோட 61வது படத்தையும் அச்சுனத்தவர்களை இயக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. மேலும் வலிமை படத்தில் ஒர்க் பண்ணும் டெக்னீசியன்கள் பிற நடிகர்கள் பலரும் விதவிதமான லேட்டஸ்ட் கார்களில் வந்து இறங்க திரு அஜித் சார் மட்டும் இன்னோவா காரில் வருவாராம். திரு அஜித் சார் எளிமையானவர்னு தெரியும். அதுக்காக இவ்வளோ எளிமையா அப்படின்னு செட்டில் இருந்தவங்களும் திரு அஜித் சாரோட சிம்பிளிசிட்டியை வியந்து பார்த்துருக்காங்க. மொத்தத்தில் வலிமை படம் இந்திய சினிமாவோட ஒரு மைல்கல்லாக இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வலிமை ஃபர்ஸ்ட் லுக் மாஸ்டன் போஸ்டரோட புதிய ரிலீஸ் தேதிக்காக நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.